டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை அண்ணா நகர் மற்றும் கொளத்தூர் பகுதியை இணைக்கும் வகையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். சென்னை அண்ணா நகர் மற்றும் கொளத்தூர் பகுதியை இணைக்கும் வகையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். தொடர்ந்து இன்று பல்வேறு திட்டப்பணிகளுக்கு முதல்வர் அடிக்கல் நாட்டியும் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கியும் வைக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அவருடன் அமைச்சர்கள் இருப்பதையும் கள நிகழ்வுகளையும் நேரலை காட்சியில் நாம் பார்த்து வருகிறோம். அறுபத்தோரு கோடி ரூபாய் செலவில் அண்ணா நகர் மற்றும் கொளத்தூர் பகுதியை இணைக்கும் வகையில் புதிதாக ரயில்வே மேம்பாலமானது கட்டப்பட்டுள்ளது. மேயர் சிட்டிபாபு மேம்பாலம் என பெயர் சூட்டப்பட்ட இந்த புதிய மேம்பாலத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், கள தகவல்கள் என்ன? வணக்கம். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 61 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மேயர் சிட்டிபாபு மேம்பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த மேம்பாலம் என்பது இந்த பொதுமக்களுக்கு முக்கியமான மேம்பாலமாகவே பார்க்கப்பட்டது. கடந்த சில வருடங்களாகவே இந்த மேம்பால பணி என்பது நடைபெற்று வந்த நிலையில் இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இந்த மேம்பாலம் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொளத்தூரில் இருந்து அண்ணா நகருக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த கொளத்தூர் தொகுதி மக்கள் பெரம்பூர் ஐனாவரம் வழியாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றிதான் இதுவரை சென்று வந்தனர். இந்த நிலையில் இன்று முதல் இந்த மேம்பாலம் மேயர் சிட்டிபாபு மேம்பாலம் என்பது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருப்பதால் இன்று முதல் கொளத்தூர் தொகுதி மக்கள் அண்ணா நகருக்கு செல்ல வேண்டும் என்றால் 5 நிமிடத்தில் சென்றுவிடலாம். இப்படி இந்த கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு மிக முக்கிய தேவையாக இருக்கக்கூடிய இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்றைய தினம் திறந்து வைத்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். 61 கோடி ரூபாய் செலவில் அண்ணா நகர் மற்றும் கொளத்தூர் பகுதியை இணைக்கும் வகையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். கொளத்தூரில் இருந்து அண்ணா நகருக்கு பெரம்பூர் அயனாவரம் வழியாக 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் இனி இல்லை என்ற தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேயர் சிட்டிபாபு மேம்பாலம் என பெயர் சூட்டப்பட்ட இந்த புதிய மேம்பாலத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். சென்னை அண்ணா நகர் மற்றும் கொளத்தூர் பகுதியை இணைக்கும் வகையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்திருக்கிறார். மேயர் சிட்டிபாபு மேம்பாலம் என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இந்த புதிய மேம்பாலத்திற்கு. இதன் மூலம் கொளத்தூரில் இருந்து அண்ணா நகருக்கு பெரம்பூர் அயனாவரம் வழியாக 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் இனி இல்லாமல் இந்த புதிய மேம்பாலத்தினால் கொளத்தூரில் இருந்து அண்ணா நகருக்கு 5 நிமிடத்தில் சென்று வர முடியும். இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் எனவே கூறலாம். இந்த புதிய மேம்பாலத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ளார். அவருடன் அமைச்சர்கள் இருப்பதையும் காட்சிகளில் நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இந்த மேம்பாலத்தை முதல்வர் திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து வேறு என்னென்ன திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கொளத்தூர் தொகுதி மக்களின் மிக முக்கிய தேவையாக பார்க்கப்பட்ட கொளத்தூர் வில்லிவாக்கம் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறார். அதாவது திருவிக்கநகர் மண்டலத்துக்கு உட்பட்ட கொளத்தூர் வில்லிவாக்கம் அருகில் கிழக்கு சந்திக்கடவு சாலையில் நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்பது இருந்தது. இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு சுமார் 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலம் மேம்பாலம் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து கடந்த சில மாதங்களாகவே இந்த வில்லிவாக்கம் ரயில் நிலையம் அருகே ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணி என்பது நடைபெற்ற நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த மேம்பாலம் என்பது கட்டி முடிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்றைய தினம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த வில்லிவாக்கம் ரயில்வே மேம்பாலத்தை
பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் திறந்து வைத்திருக்கிறார். இந்த மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் குளத்தூர் தொகுதி மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை என்றே சொல்லலாம். ஏனென்றால் இந்த குளத்தூர் பகுதியில் இருந்து அண்ணா நகர் செல்ல வேண்டும் என்றால் பெரம்பூர் அயனாவரம் வழியாக 5 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய தேவை என்பது இருந்தது. இந்த நிலையில்தான் குளத்தூரில் இருந்து அண்ணா நகருக்கு 5 நிமிடத்தில் சென்று வரக்கூடிய வகையில் இந்த மேம்பாலம் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த மேம்பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்திருக்கிறார். அமைச்சர் கே என் நேரு, அதே போல சென்னை மேயர் பிரியா மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக குளத்தூர் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குளத்தூர் தொகுதியில் பல்வேறு திட்டங்களை அவ்வப்போது தொடங்கி வைப்பது வழக்கம். அந்த வகையில்தான் குளத்தூர் தொகுதியில் மேம்பாட்டு திட்டமாக பார்க்கக்கூடிய இந்த குளத்தூர் மக்களின் மிக முக்கிய தேவையாக இருக்கக்கூடிய இந்த மேயர் சித்திபாபு மேம்பாலத்தையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.